இப்போ சிலவங்களுக்கு இது வந்து அவங்க அறியாமலே சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு ஷாக் மாதிரி தான் அந்த மாதிரி நிறைய ஞானிகள் அப்படி தான் ஏற்பட்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நிலையில் அவங்க இப்போ நான் இப்போ நான் என்னை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு காரை ஓட்டுறோம், 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறோம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சடன் பிரேக் போடுறோம், என்னாகும் கார் என்னாகும், அப்படியே ட்விஸ்ட் ஆகி திரும்பிடும், வந்த வழியை நோக்கி திரும்பிடும். இப்போ அதுக்காக என்னன்னு சொல்லி சொன்னால் காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கண்மண் தெரியாமல் ஓட்டுங்க, சடன் பிரேக் போடுங்க, நீ ஏன் திருப்புறீங்க, அதுவாக திரும்பணும்னு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. ஆனால் நேச்சுரலாக அப்படி தான் நடக்கும், நிறைய ஞானிகள் அப்படி தான் இந்த சடன் பிரேக் போட்டு தான் திரும்பியிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் சிலவங்க வந்து கார் திரும்புறதுக்கு பதிலாக ஸ்கிட் ஆகிருக்கும், ஸ்கிட் ஆகிட்டுன்னு சொன்னால் சக்கரெல்லாம் மேலே போயிடும், கார் தான் கீழே கிடக்கும், அந்த மாதிரி போயிடும். அப்படிலாம் சில ஞானிகள் அப்படியும் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அடுத்த என்ன நடந்தது என்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அனுபவங்களை பார்த்தாலும் வினோதமாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் ஒரு யூஜி கிருஷ்ணமூர்த்தி நான் முன்னாலெல்லாம் தெரியாது, இப்போ ரீசெண்டாக தான் ஒருத்தர் அவருடைய நூலை ஒன்றா கொடுத்தாங்க. அவரெல்லாம் கிட்டத்தட்ட அவரும் இப்படி தான் ஸ்கிட் ஆகியிருக்காரு, ஆனால் என்ன சக்கரம் மேலே போயிட்டு காரு கீழே கிடக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு என்ன நிகழ்ந்ததுன்னு அவருக்கு சொல்ல தரல. இப்போ எங்களுக்கெல்லாம் நான் சொன்னால் நாங்கள் திரும்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சக்கரம் கீழே இருக்குது, கார் மேலே இருக்குது, அதனால் கொஞ்சம் அதை என்னென்னு சொல்லத்தருது. இப்படி சொல்லவங்க நிறைய அனுபவங்கள் என்னெல்லாமல் இருக்குது. இப்போ இதே மாதிரி என்னென்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு சாதாரணமாக இதுகளில் நம்ம கூட வந்து நிறையா இதுகளெல்லாம் மீட்டிங்லாம் கலந்துருக்கிறாரு, நம்ம கூட எல்லாம் வந்திருக்கிறாரு அடிக்கடி, ஒரு சின்ன பையன்தான். அவன் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தடவை அவனுக்கு ஏதோ செல்ஃபோன் காணாமல் போச்சுது, வாங்கிறதுக்கு அடுத்தாப்புல புதுசாக வாங்குறதுக்கு பணம் இல்லை. ரெண்டு நாளாக அதே யோசிச்சுட்டே இருந்திருக்கான், செல்ஃபோன் இல்லையே செல்ஃபோன் இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கான், வாங்குறதுக்கும் பணம் இல்லை. ஒரு நாள் என்ன முடிவு பண்ணிட்டான்னு சொன்னால் ஒன்றும் வேண்டாப்பா, செல்ஃபோனே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டான். இப்போ இது என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான், அதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னால் அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் ஏதோ ஒன்று வேணும் வேணுங்கிற ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு, இப்போ எதுவும் வேண்டாங்கிற டிமாண்டுக்கு போயிட்டான். அப்பவும் என்னென்னு சொன்னால் அந்த மனசு வந்து அப்படி ட்விஸ்ட் ஆகிட்டு இப்போ அவனுக்கு அதிலேருந்து என்னாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு சில வினோதமான சில அனுபவங்கள், பாடியே இல்லாமல் இருக்குது, எனக்கு பாடியே இல்லை, எனக்கு போகும், நான் பாடியே இல்லாமல் இருக்கிறேன், நான் ஒரு நான் 4-5 மாதம் ஆச்சு எனக்கு பாடியே காணும், பாடியே இல்லாமல் நான் சும்மா யாரோ ஒருத்தராக இருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்படி சில வினோதமான சில அனுபவங்கள் கூட ஏற்படும். இப்போ அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு டேன் எடுக்குது, ஆனால் அந்த டேன் எடுக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ட்விஸ்டான போகுது. இப்போ நம்ம வந்து ஒரு காரெல்லாம் ஓட்டணும், காரை திருப்பணும்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நீங்கள் காரை திருப்புறதுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கண்ணு மண்ணி நம்ம தெரியாமல் ஓட்டுங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்கள் ஏன் திருப்புறீங்க, அதுவாக திரும்பும்னு சொல்லி யாருக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது. ஏன்னா காரை திருப்புறதுக்கு நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி அழகாக ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி அழகாக திருப்பி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்னென்னு சொன்னால் நம்ம ஞானத்தையும் லிப்ரேஷனையும் வந்து நம்ம ஒரு ஸ்டீரிங்காகவும் பிரேக்காகவும் ஒரு ரன்னிங் கண்டிஷனில் வைக்கிற மாதிரி உள்ள அளவில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஞானத்தை வந்து நம்ம வாழ்க்கையோடு இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து குட்டிகரணம் போட்டு ஞானம் அடைகிறதுங்கிறது யாருக்கோ ஏற்படும், ஆனால் அது வந்து ஒரு சரியான விளைவு இல்லாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியான முறையில் அறிவை கூட பயன்படுத்த முடியாதபடி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக்கப் ஆயிடும். அவங்க அனுபவத்தை வேணால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அதை வந்து எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்றது, என்ன தான் நிகழ்ந்துருக்குங்கிறதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நமக்கு வந்து உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் ஞானம்ங்கிறது வந்து நம்மளை வந்து சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, மனசை இயற்கைக்கு விட்டுட்டா போதும், மனசளவில் ஒரு நல்ல நிலைன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா எல்லா அனுபவங்களுமே ஏதோ ஒரு தூண்டுதலாக தான் வருது, ஒரு எனர்ஜியாக தான் வருது, அது நம்ம செயலுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். எதுவுமே பெர்மனண்ட்டாங்க ஒன்றுமே கிடையாது. நாம் வந்து ஏதோ சில பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணி நம்மளை கொஞ்சம் பெர்மனண்ட்டாக பண்ணணும்னு நினச்சி சிலதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னன்னு சொன்னால் அந்த ஆன்மீகத்தில் என்ன ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகமே ரெண்டு கிளாஸிஃபிகேஷனோடு இருக்குது. இப்போ ஞானம் லிபரேஷன் சொல்லி நம்ம ரெண்டாக பிரிக்கிற மாதிரி என்ன ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கு, ஞானம்ங்கிறது ஒரு அம்சம், யோகாங்கிறது இன்னொரு அம்சம்.
யோகாங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ பயிற்சி முயற்சிகள் பண்ணி சில அனுபவங்கள் அடைகிறது, சித்துக்கள் அடைகிறது, சக்திகள் அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு அம்சம் அது. ஞானத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வேலையுமே பண்ணலை, எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி இந்த சரணாகதிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுறதான். ஏன்னா இந்த ஞானங்கிறது ஒரு டைரெக்ஷன், யோகாங்கிறது இன்னொரு டைரெக்ஷன், எல்லாமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் ரெண்டுமே கிளப் ஆயிடுது. இப்போ இப்போ பொதுவானதுன்னா பிரித்து யாருமே கொடுக்கலை. எதையோ ஒன்று பண்ணணும், எதையோ அடையணுங்கிற ஒரு டெர்மினாலஜியில் தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால, இப்போ நம்மளை அறியாமலே நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ அடையணும். இப்போ அதே மாதிரி தான் சொன்னால் ஞானத்துக்கும் நம்ம எதையோ ஒன்று பண்ணணும், எதையோ அடையலாம். அதே மாதிரி லிபரேஷனும் கூட எதையோ ஒன்று பண்ணி லிபரேஷன் அடையலாம். உண்மையில் அங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம எதாவது பண்ணணும்னு சொன்னால் அது யோகாவோட சேர்ந்துருது. யோகாங்கிறது ஞானத்துக்கு விரோதமானது. அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஏதாவது அடையணும்னா யோகா பண்ணுங்கள், அது வேறு விஷயம். அதில் வந்து எத்தனை நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆக யோகாங்கிறது மோசமானது கிடையாது. தியானங்கள் பண்ணுறது கூட நல்ல விஷயங்கள் இருக்குது. உடற்பயிற்சிகள் எத்தனையோ பயிற்சிகள் இருக்குது. சுவாச பயிற்சி, பிராணாயம பயிற்சிகள் இருக்குது. அதில் நிறையா இதில் ஆரோக்கியமான அனுபவங்கள்லாம் கூட, ஆரோக்கியமான டெவலப்மெண்ட்லாம் கூட கிடைக்கும். அது வேறு ஒரு ஒரு கிளாஸிஃபிகேஷன், ஒரு டிபார்ட்மெண்ட். அங்கே நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வட துருவம்னா இது தென் துருவம், இது தென் துருவம்னா அது வட துருவம். ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கு. நம்ம எதையும் அடையணும்னு நினைக்கிறது எல்லாமே ஞானத்துக்கு விரோதமானது. அதனால் இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் இயற்கைக்கு விட்டுறோம். இதெல்லாம் இயற்கைக்கு விட்டுறேன்னு சொன்னால் நம்ம மனசை இயற்கைக்கு விட்டுறோம். நம்ம செயல்களெல்லாம் செயல்கள் நாம் தான் செய்யணும். மனோ இயக்கத்தை மட்டும் நம்ம கையில் எடுத்துடக்கூடாது. மனோ இயக்கம் அதுவாக தான் எங்கள் உண்மை, அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு. நாம் என்ன நினச்சோன்னு சொன்னால் அதை நம்ம இஷ்டப்படி உழைச்சிக்கிடலான்னு சொல்லி ஒரு தப்பாக முடிவு எடுத்து மனசை உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை தோல்வி அடைகிறோம். அதனால் அகத்தை பொறுத்தளவில், மனசை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது இயற்கையாக செயல்படுறதான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுக்கு அவசியம். அந்த முடிவுக்கு வாரதை தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அந்த முடிவுக்கு வந்துட்டோன்னு சொல்லி சொன்னால் மனசு இயற்கையாக இயங்குது. அது இயற்கையாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாம் அதுதான். அதுவுமே கூட நமக்கு எங்கே எந்த முக்தி மோட்சத்துக்கும் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, ஞானத்துக்கும் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனால் புரிஞ்சுக்கிறது மட்டும் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டதை சரியாக புரிஞ்சிக்கிட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி சரியாக புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு வேலை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். அதை வந்து இயற்கைக்கு விட்டுட்டால் போதும். நாம் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அது அதுவாக இயங்கும். நாம் இயங்குறதுக்கு ஏற்கிறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துன்னு சொன்னால் நம்ம புறத்தில் 1000 வேலைகள் இருக்குது, அது தானாக நடக்காது. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் எத்தையோ வேலைகள் வச்சுருப்பீங்க, அந்த வேலைகள்லாம் நீங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அது நீங்கள் போய் தான் செய்யணும், அது தானாக எல்லாம் அங்கே நடக்காது. Thank you.